choose your headphone for a best experience. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா பச்சை மொச்சப்பயிறு கருவாட்டுக்குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ பச்சை மொச்சப்பயிறு எடுத்துக்கலாம். அடுத்து 2 துண்டு வாழை கருவாடு, அடுத்து 2 வெங்காயம், 6 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, மல்லி கருவேப்பிலை கொஞ்சோன்னு. கருவாடை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 6 தக்காளி நல்லா மெயினாக அரைச்சி வச்சுக்கோங்க. புளிக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா பொடி எடுத்துக்கோங்க. 2 சரிசமமாக இருக்கணும். கருவாடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சாப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பயிரை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் குக்கரை எடுத்துக்கோங்க. 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணுன்னே கருவாடை பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு கருவாடி நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் கலர் வரணும் பொறிக்கும் போது. 1 கருவாடை மட்டும் எடுத்து 1 கிண்ணத்தில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்மளுக்கு பொன்னிறத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இப்போ மிளகாப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்லா உரப்பு சாப்பிடுவாங்க, அதனால 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மிளகாப்பொடி ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே தனியாக தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருந்த பச்சை மொச்சையை கொட்டிக்கலாம். இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு குக்கரை மூடிடுங்க. 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு பயிர் நல்லா வெந்துருச்சு. ரொம்பனா தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி பெரட்னாப்பில் தான் இருக்கணும். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுருந்த கருவாடை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜை கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிக்கலாம். நல்லா புளிக்குதா இல்லையான்னு பார்த்து ஊற்றுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே 6 தக்காளி வேற போட்டிருக்கோம். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்மளுக்கு பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு மொச்சப்பயிறு வச்சும் பண்ணுவாங்க, தட்டங்காய் பயிறு வச்சும் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன் கூட. நீங்கள் மறுசூடு வச்சு கூட சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஆமாங்க, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்.